ரெண்டாம் படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ஜெகமே தந்திரம். தனுஷ் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் சஞ்சனா நடராஜன் ஆகியோர் நடித்துள்ளார்கள். இந்த படத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் ஹாஸ்மோ முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படம் வருகின்ற ஜூன் மாதம் 18 தேதி நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. இதனிடையே பேட்டை பட ரஜினியின் கெட்டப் போன்று ஜெகமே தந்திரம் படத்தில் தனுஷின் கெட்டப்பும் அமைந்துள்ளதால் இந்த இரண்டு படங்களுக்கும் தொடர்பு இருக்கும்படி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கலாம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இந்த நிலையில் இது குறித்த இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறும்போது, பேட்டை படத்தில் பேட்டை வேலனாக நடித்திருந்த ரஜினியின் மகனாக ஜெகமே தந்திரம் படத்தில் தனுஷின் சுருளி பாத்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளதா அல்லது பேட்டை ரஜினியின் இளம் வயது கதையாக ஜெகமே தந்திரம் படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளதா என்று என்னிடம் பலர் கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன பதில் இல்லை என்பதுதான். பேட்ட படத்திற்கும் ஜெகமே தந்திரம் படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது வேறு கதை, அது வேறு கதை என்று கார்த்திக் சுப்ராஜ் இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டியுள்ளார். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.